distance traveled by a bus and time taken are in direct proportion. Direct proportion na enna sonna, so first one second one vandu first increase aachana second increase aganum, first decrease aachana second decrease aganum. So distance traveled increase aachana time taken increase aganum, distance travel kammi aachana time taken kammi aganum, appadi dhaan aagum. ஆமா, ஏன்னா இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் இப்போ ஒரு மணி நேரத்தில் வந்து இவ்வளோ ஒரு மணி நேரத்தில் இத்தனை கிலோமீட்டர் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆச்சுன்னா டிஸ்டன்ஸும் ரொம்ப தூரம் போயிருப்போம் இல்லையா, அது கம்மி ஆகாது இல்லையா. டைம் ஆக ஆக நம்ம கம்மியான டிஸ்டன்ஸ் போக மாட்டோம், டைம் ஆக ஆக இன்னும் தூரம் தூரமாக இன்னும் நிறைய டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணுவோம். அப்போ இந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷனா? ஆமாம், ஸோ ட்ரூ. அடுத்தது, எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் அ ஃபேமிலி டு த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த ஃபேமிலி ஆர் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ ஒரு வீட்டில் ஆகிற செலவும் அந்த வீட்டில் இருக்கிற ஆட்களும் டைரக்ட் ப்ரொபோர்ஷனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நாலு பேருக்கு வந்து 4000 செலவாகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு ஃபேமிலியில் 5 பேர் இன்னொருத்தர் வந்துட்டாங்க எக்ஸ்ட்ரானா, அப்போ இன்னொரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தானே ஆகும். அதுவே 3 பேர் ஆகிட்டாங்க அப்படின்னா 3000 ரூபாய் தானே ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இது டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் தானே இருக்குது. ஆமாம், ஸோ ட்ரூ. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ ஹாஸ்டல் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் ஃபுட் ஆர் நாட் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ இது டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓ, ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ ஹாஸ்டலில் அவ்வளோக்கு அவ்வளோ சாப்பாடும் காலியாகும் இல்லையா, அவ்வளோக்கு அவ்வளோ சாப்பாடை யூஸ் பண்ணிடுவாங்க, சாப்பிட்ருவாங்க இல்லையா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருந்தால் சாப்பாடும் கம்மியாக செலவாகும் இல்லையா. அப்போ இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான், ஆனால் இவங்க கொடுத்துருக்காங்க நாட் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்போது இவங்க சொன்னது ஃபால்ஸ். ஏன்னா இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன், 100 பேர் இருந்தால் இவ்வளோ சாப்பாடு தான் செலவாகும், 100 பேர் இருந்தால் 100 இட்லி ஒரு 200 இட்லி வேணும், ஆளுக்கு 2 இட்லி சாப்பிட்றாங்க, 200 இட்லி வேணும் அப்படின்னா அதுவே 200 பேர் ஆகிட்டாங்கன்னா 400 இட்லி வேணும், அதுவே 50 பேர் குறைஞ்சிட்டாங்கன்னா 100 இட்லி ஆகிடும், இட்லியும் குறைஞ்சிடும் இல்லையா. அப்போ இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன், ஆனால் இவங்க கொடுத்துட்டாங்க நாட் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ இவங்க சொன்னது ஃபால்ஸ். இஃப் மல்லிகா வாக்ஸ் 1 கிலோமீட்டர் இன் 20 மினிட்ஸ், தென் ஷி கேன் கவர் 3 கிலோமீட்டர்ஸ் இன் 1 ஹவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மல்லிகாவால் ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 20 நிமிஷத்தில் வந்து 1 கிலோமீட்டர் கவர் பண்ண முடியும்னா 3 கிலோமீட்டரை 1 ஹவரில் கவர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ட்ரூவா ஃபால்ஸா செக் பண்ணிவிடுங்க. எப்படி 1 கிலோமீட்டருக்கு 20 மினிட்ஸ், 3 கிலோமீட்டருக்கு 1 ஹவரில் எத்தனை மினிட்ஸ் இருக்குது? 60 மினிட்ஸ். கேன்சல் பண்ணுங்கள், 1 times 20 times ஈக்குவலாக வந்துருச்சா? வந்துருச்சு. ஸோ ட்ரூ. இஃப் 3 men கேன் டிக் அ பாண்ட் இன் 8 days, தென் 18 men கேன் டிக் இட் இன் 6 days. ஸோ இது ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். ஒரு 12 பேர் வந்து ஒரு குளம் வெட்டுறாங்கன்னா 8 நாளில் வெட்டிடுறாங்க, அதுவே 18 பேர் வெட்டினாங்கன்னா எத்தனை நாள்? 6 நாளில் வெட்டிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது ஈக்குவலான்னு கேன்சல் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 1 times 3 times 2 times 3 times. ஸோ இது வந்து 3/2 வருது, விச் இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு 3/1. இது ரெண்டும் ஈக்குவல் இல்லை இல்லையா, ஏன்னா இது 3/2, இது 3/1. ஸோ இவங்க சொன்னது ஃபால்ஸ். அப்போ எத்தனை பேரை வச்சு அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போமா? ஸோ 12/8 இஸ் ஈக்குவல்ஸ் டு 18/xன்னு வச்சுக்கலாம். எக்ஸை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, பேலன்ஸ் எல்லாம் இந்த பக்கம். எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 18 × 8/12. ஓகேவா? 2 times 3 times 1 times 6 times இஸ் ஈக்குவல்ஸ் டு 12. அப்போது இந்த இடத்துல என்ன வரணும்? எக்ஸ் இருக்கிற இடத்துல 12 வரணும், ஆனால் அவங்க கொடுத்துட்டது 6 கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க கொடுத்த ஆன்சர் ஃபால்ஸ்.